அசோக மன்னர் வந்துகிட்டு இருக்கார். அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்துல வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எதிரில ஒரு புத்த பிக்ஷு வர்றார். அசோகர் பார்க்கிறார். ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்துல பட்டுகிட்டு இருக்கு. பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமா போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்துல படுறதா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவா ஆரம்பிச்சார். அரசே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னார். எதுக்குன்னார் மன்னர். அசோக சக்கரவர்த்தியின் தலை, அதாவது அந்த சிரம், ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று. அது வந்து ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார். அசோகர் பதில் சொல்லல, சிரிச்சார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். எனக்கு மூன்று தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்க, கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் சொன்னார், முதல்ல எனக்கு தேவையானது ஒரு ஆட்டின் தலை, ரெண்டாவது ஒரு புலியின் தலை, மூன்றாவது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது. எங்க இருந்தாலும் கொண்டு வாங்கன்னார். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை புலித்தலை கிடைச்சிட்டுது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்துட்டார். அரசே, உங்கள் ஆணைப்படி மூன்று தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன்னார். அசோகர் பார்த்தார், ரொம்ப நல்லது, இப்ப இது மூன்றையும் எடுத்துக்கிட்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை நல்ல விலைக்கு வித்து போச்சு. நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டாங்க. அடுத்தபடியா புலி தலைய ஒருத்தர் வாங்கிட்டார். அதை பாடம் பண்ணி வீட்டுல மாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினைச்சு அதையும் வாங்கிட்டு போட்டார். மனித தலையை மட்டும் வாங்கறதுக்கு யாரும் முன் வரல. எல்லாரும் அதை பார்த்ததும் பார்த்துட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார். அரசே, இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி, பரவாயில்ல, இத வந்து இலவசமாவே இனாமாவே யாருக்கிட்டயாவது கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னார். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார். இதை இலவசமா தரேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னார். அப்பவும் அதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இல்லை. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்ட விவரத்தை சொன்னார். இப்ப மன்னர் சொல்றார், அமைச்சரே, உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு. ஜீவன் போனதுக்கு அப்புறம் அதோட மதிப்பும் போயிடுது. அதனால மதிப்பு இருக்கும் பொழுதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். பணிவுங்கிறது வேற, அடிமைத்தனம்ங்கிறது வேற. பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும், எப்போ காலில் விழக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துகிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னுடைய தலையை அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சார். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்த பிறகு இவரை கேட்டேன், ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆள் காலில் விழுந்தீங்க அப்படின்னேன். அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாமல் போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன் அப்படின்னார். ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னா அவன் நம்மகிட்ட ஏதோ அம்புக்கு வர்றான்னு அர்த்தம். ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்ம கிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்தில் கூட இருக்கலாம். நாய் நட்பா இருந்தாலும் வாலாட்டும், ஆத்திரத்தில் இருந்தாலும் வாலாட்டும், கோபத்தில் இருந்தாலும் வாலாட்டும், குழப்பத்தில் இருந்தாலும் வாலாட்டும், மகிழ்ச்சியா இருந்தா கூட அது வாலாட்டும். அதை நாம வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுகிட்ட போய் மாட்டிக்க கூடாது. நாயை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றவங்க கூட அதுகிட்ட கடி வாங்கிட்டு வந்து நிக்கிறது உண்டு. நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, எப்பவுமே நாய்கள் திடீர்னு வந்து கடிச்சு விடுறது இல்ல, கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க புதுசா ஒரு நாயை பாக்குறீங்க, உடனே அதுகிட்ட போய் குனிஞ்சி சிரிச்சுக்கிட்டே அது தலையில தட்டுறீங்க, இது ரொம்ப தப்பான். ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேரு பார்த்து பல்ல காட்டுனா அது தன்னுடைய தன்முனைப்ப காட்டுதுன்னு அர்த்தமா, உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதனால நீங்க அது மாதிரி கிட்ட போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல்ல காட்டுனா உங்களையும் எதிரியா நினைச்சிரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தலையில தட்டுனா நாய்க்கு பிடிக்காது,
அது வந்து தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினைச்சுக்கிட்டு இருக்கும். சரி, அப்படின்னா புதுசா ஒரு இடத்துல அல்லது வீட்டுல நாய்க்குட்டிய பார்த்தா என்ன பண்றது? நீங்க சும்மா இருங்க, அதுவா கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் அதுகிட்ட கனிவா பேசுங்க. கண்ணம், மார்பு, தோல் இங்கெல்லாம் தட்டலாம், தப்பு இல்லையா? தலையில தான் தட்டப்படாதான். ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது, நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிடும். அசையாம சில மாதிரி நின்று விடுங்க, அது கிட்ட வராது, அதுக்கு ஆர்வம் இல்லாம போயிடும். ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கிறாங்க, அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது, எல்லாரும் ஓடினாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா? துரத்திட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவன ஒன்றும் செய்யலை, அவங்க கிட்டே போகல. ஓடிக்கிட்டு இருந்தாங்கல்ல பசங்க, அவங்கள துரத்திக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான். அதுதான் நாய்களுடைய சுபாவம். ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சு பார்க்குதுன்னு வச்சுங்க, நாமளும் அதை முறைச்சு பார்க்க கூடாது, நாம வேற பக்கம் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாய் வந்து கோபமா இருந்ததுன்னா அதோட வால் வந்து உறுதியா நேரா நிக்கும். ஒரு நாய் பணிந்து போனா அல்லது பயந்து போனா அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும். ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிக்குதுன்னு வச்சுங்க, அதனால நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்க விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்குது. நிறைய பேர் பயந்து போன நாயால கடிபடுறாங்க. இவன் நம்மளை விட பெரிய ஆள், மாட்டிக்கிட்டோம், வேற வழி இல்லை அப்படிங்கிற நினைப்புல தான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்குதான். இதே மாதிரி சங்கிலியால கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானதுதான். தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா கால போக்கல அது ஒரு மாதிரி ஆயிடும். நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. அதனால சின்ன குழந்தைகளை தனியா நாயோட விளையாட விடக்கூடாது. ஆக கூடி நாயை பத்தி நிறைய விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார். அவசியம் எங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பா சொல்லிவிட்டார். அதை மீற முடியல இவரால், சரின்னு உட்காந்துட்டார். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சார். அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சு பார்த்தது. ஏன் இப்படி என்ன இது முறைச்சு பார்க்குது உங்க வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அதுகிட்ட ஒரு கெட்ட பழக்கம்ங்க, தன்னோட தட்டுல யாரு சாப்பிட்டாலும் அது அப்படிதான் முறைச்சு பார்க்கும் அப்படின்னாரா அவர். ஒரு நண்பர் யாருக்கோ போன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பேசி முடிச்சதும் நான் அவரை பார்த்து, இப்போ போன் பண்ணீங்களே, அந்த போன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவரு தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரல என்னார். சரி சார், அதை விடுங்க, உங்க மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின போன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கல, அதை கரெக்டா சொல்லி விட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவரு என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். அவரு அப்படி என்ன பார்த்ததுல ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம எல்லாருமே அப்படித்தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில ஒருத்தட்ட பேசுறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று, அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ள நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது. நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல மூளையில படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில பல்வேறு பகுதிகளிலையும் படிகிறதுனால ஒன்னு மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்னு மறையறதில்ல. இப்படிப்பட்ட நிலைமையில தான் தொண்டையில இருக்கு வாயில வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிபோன் ஆபரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமா ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை, இது கூடி குறையறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படிச்சது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்துல ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியா 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துட்டா அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துட்டாதான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தா இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமா, இதுக்கும் மருந்து இருக்கு.
ஆனா மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு கீழே ஏங்குறப்போ இன்னொன்னு சொல்லுவாங்க இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போறப்போ மட்டும்தான் உபயோகப்படும் டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா மூளையை பொறுத்த வரைக்கும் அதுல ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாங்க நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சி ஏற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும் ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார் அப்புறம் என்னமோ தீவிரமா யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாராம் எதிரில உட்கார்ந்து இருந்தவர் சொன்னார் பென்சிலை தானே தேடிட்டு இருக்கீங்க அது உங்க வலது காதல இருக்குது சார் அப்படின்னாரா அவரு இதுக்கு அவரு சொல்லியிருக்காரு பென்சிலை வந்து வலது காதல தான் வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஆனா எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம் கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் கையால மணல கீறிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார் என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது மெதுவா கிட்டத்துல போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் அவரு சாவகாசமா நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார் நாங்க ஒரு மாதிரி ஆயிட்டோம் இருந்தாலும் சமாளிச்சுட்டு சார் மணல்ல வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும் நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம் சரி இன்னைக்கு வசமா நம்ம கிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினைச்சு அவர் பக்கமா போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பெரிய மன்னர் இருந்தார் அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது இருந்தாலும் ஒரே ஒரு குறை அது என்னன்னா நிம்மதி இல்லைங்கிற குறை அரண்மனையில தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது இருந்தாலும் நிம்மதி இல்லை சரி நிம்மதி எங்க கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சார் உடனே அதுக்கான முயற்சிகள்ல தீவிரமா இறங்கினார் நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளை எல்லாம் கூப்பிட்டு வர சொன்னார் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க அவங்கள பார்த்து நிம்மதி எங்க இருக்குது அப்படின்னு விசாரிச்சார் அவங்களுக்கு அது தெரிஞ்சா ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போறாங்க ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டார் ஒரு நாள் அவர் மாளிகையில உப்பருகையில நின்றுட்டு இருக்கிறார் அந்த சமயத்துல தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமா பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான் குரல்ல ஒரு சந்தோஷம் நடையில ஒரு மிடுக்கு அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல உடனே ராஜா அதை பார்த்தார் ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார் உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்க அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க அவன் வரல அரண்மனைக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான் ராஜா கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு சரி அவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு விசாரிச்சார் இவன் மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க என்ன பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டாருன்னா அவரை வேணும்னா இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான் அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க அவருக்கு கோபம் வரல இவ்வளவு சுதந்திர உணர்வோட இருக்கிறவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சார் உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார் பிச்சைக்காரங்கிட்ட போனார் நீ கவலைப்படாம சந்தோஷமா பாடிக்கிட்டு போறிய அது எப்படி முடியுது உன்னால அப்படின்னு கேட்டார் ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு அவன் அதுக்கு இல்ல எனக்கு அரண்மனையில எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்கு இருந்தாலும் நிம்மதி இல்லை இது ஏன்னு எனக்கு தெரியல இந்த தேசத்துல உள்ள அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன் அவங்களுக்கும் தெரியல உன்னை கேட்டா தெரியும்னு நினைச்சேன் அதனாலதான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன் ஆனா நீ வரமாட்டேன்னு விட்டிய அப்படின்னார் பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையா இருக்கிறது இந்த மாளிகை தான் இதை விட்டுட்டு வெளியில வந்துட்டா நிம்மதி தேடிட்டு வந்துரும்னா நான் அரசன் எனக்குன்னு கடமைகள் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா ரெண்டும் ஒரே நேரத்துல கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம் உங்க சுகபோகத்துக்கு விலையாதான் உங்க நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க என்ன பாருங்க என்கிட்ட எதுவும் இல்ல அதனால எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்ல நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னா அவன் ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசா கொடுத்தாரான் அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னு விட்டானு இதை நீங்க எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்ல அதே நேரத்துல அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியில இருந்து அதை எப்படி காப்பாத்துறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும் அப்புறம் தூக்கம் வராது நிம்மதி போயிடும் அப்படின்னா சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமா பாடிக்கிட்டே போயிட்டான் நிம்மதி எங்க இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார் அந்த இடத்துக்கு தன்னால போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார் இப்படி இந்த கதைய அந்த கடற்கரையில மணல கீறிக்கிட்டே உட்கார்ந்துருந்தாரு அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடிச்சோம் அவர் முகத்துல ஒரு தெளிவு தெரிஞ்சது எங்களை நிமிந்து பார்த்தார் ரொம்ப நன்றிங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம் இனிமே இந்த பக்கம் வந்தா உங்க கண்ணுல படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார் குடும்பத்துல வந்து ஒரு அனுசரிப்பு தன்மை வேணும்
வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பிரயாணம், குடும்பத்துல அனுசரிப்பு தன்மை வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிடுறது வானொலி ஊடகத்துல. இப்போ ஒரு ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க, ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு பேர் வைக்கிறதுல தயாரா வந்துட்டு தான், என்ன பேர் வைக்கிறதுன்னு அவன் சொல்றான் எங்க அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறான், இந்த அம்மா சொல்லுது எங்க அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறது தகராறு. உடனே என்ன காலையிலேருந்து சண்டை, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல அதுல கூட ஒத்து போக முடியல. உடனே எழுத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான், வந்து என்ன உங்க வீட்டுல காலையிலேருந்து சண்டைன்னு கேட்டிருக்கான். அது ஏன் கேக்குறீங்க, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தகராறு, நான் எங்க அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லுது என்ன பண்றது தெரியலன்னு தான் அவன் சொன்னானா. இது ஏன் சண்டை போடுறீங்க, எதிர்த்து வீட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்ப்பா உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்கான். எங்க அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்றான். சரிம்மா உங்க அப்பா பேர் என்ன, எங்க அப்பா பேர் கிருஷ்ணன். இவன் யோசிச்சான், சரி குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சிருங்க, இதுக்கு ஏன் தகராறு அப்படின்ட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இந்த இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, அது எப்படி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபால அங்கிருந்து வந்தான், ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களா அவனை, படா வடா கிட்டவா, அது யாரா கோபால அப்படின்னா அது எங்க அப்பா பேரு, நீ அதை மட்டும் எதுக்கு விட்டுட்டு போற, விஷயத்தை வச்சுக்கோணும். அதாவது ரெண்டு பேருக்குள்ள ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான், அப்படி வரும். அந்த வாழ்க்கையில வந்து அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். வாழ்க்கையில ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறது, அதாவது சந்தேகப்படாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஏய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிய அந்த பொண்ணுக்கு காது கேட்காதரா, காது சரியா கேட்காது அப்படின்ட்டு இருக்காங்க. இவன் அதை எப்படி சோதனை பண்றது, டெஸ்ட் பண்றது, அப்படி வெளியே நேராக கேட்டால் சண்டை வந்துடும், உனக்கு காது கேட்குதான்னு கேட்கக்கூடாது. வெளியில போனான், வெளியில போய் தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல, ஆகா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்தது உள்ள வந்தான் வீட்டுக்குள்ள வந்து நின்றுட்டு ரெண்டாவது தடவை கேட்டான், கூடத்தில் வந்து நின்று இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா அப்பவும் பதில் வரல. சரி நம்ம மனைவிக்கு நம்ம சந்தேகப்பட்டு காது கேட்கல அப்படின்ட்டு அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான். அந்த பொண்ணு இதை சமைச்சுக்கிட்டு இருக்கு, அது கிட்ட போய் அது காது ஓரமா இப்படி காய வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான். மூணாவது தடவையா இன்னைக்கு என்ன சாம்பார்னு கத்துறான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல, மெதுவா இவன் பக்கம் திரும்பி இவன் காது ஓரமா சொல்லிச்சான், மூணாவது தடவையா சொல்றேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான். இவனுக்கு காது கேட்கல, இவன் அதை போய் குத்துறான். அதான் தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிறப்பின் என் குற்றமாகும் இறைக்குன்னு சொல்லுவாங்க. அதுல திருவள்ளுவர் இதுல என்னன்னா ரொம்ப கிட்டத்துல வந்து நமக்கு புத்தி சொல்றவர் அவர் தான், மத்தவங்க எல்லாம் எட்டத்துல இருந்து சொல்லுவாங்க. நீங்க நல்லது செஞ்சா எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் உபதேசம் பண்ணுவாங்க நமக்கு. உபதேசம் நீ நல்ல காரியம் செய்யறது நல்ல காரியமா, எதுக்கும் கவலைப்படாது, நீ பாட்டு செஞ்சுட்டு போடா அப்படிம்பாங்க. அது நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்லுவாங்க, பலனை பத்தி கவலைப்படாது நீ பாட்டு எதை வேணாலும் செஞ்சுட்டு போ, கடமையை செஞ்சுட்டு போடான்னு உபதேசம் பண்றது இருக்காங்க நிறைய. நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை, நீ நல்லது செஞ்சா கூட தப்பு வந்துடும் ஜாக்கிரதையாரு அப்படின்னாரு. அது நமக்கு நம்ம பேர்ல அக்கறை, அவ்வளவு அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்ல முடியும். இப்ப ஒருத்தன் ஒரு தெருவில் வந்து ஒருத்தன் குடிகாரன், நடு ராத்திரி 12 மணி ஆடிக்கிட்டே நிக்கிறான், ஒரு பெரியவர் வந்தார், ஏய் இந்த நேரம் இப்படி அநியாயமா இப்படி ஆடிட்டு நிக்கிறீ, உங்க வீடு எங்கடா இருக்குன்னு அண்ணாந்து பார்த்தான். பக்கத்துல பார்த்தார் ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியா இருக்கு, அங்க ஒரு ரூம் இருக்கு, கதவு இருந்தது, அங்கதான் அவருக்கு என்ன பிடிச்சி எடுத்துட்டு போனார், வாடா உன்னை கொண்டு வந்து வீட்டுல விடுறேன்னா வரமாட்டேங்கிறான், நீ வாடான்னு வலு கட்டாயமா அந்த பெரியவர் அந்த குடிகாரனை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் மாடிப்படியில அந்த கதவை திறந்து உள்ற போய் படுறா அப்படின்னா போக மாட்டேங்கிறான். ஒரு வலு கட்டாயமா கழுத்தை பிடிச்சி உள்ற தள்ளி கதவை சாத்திவிட்டு இறங்கி வந்துட்டார். அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணோம், வந்தா இன்னொருத்தன் அதே மாதிரி ஆடிட்டு வரான் கீழே, ஏய் நீ என்னடா பண்ணனா, இவனும் அதே மாதிரி ஆடுறான், சரி வாடா உனக்கு இங்கதான் நான் அண்ணந்து பார்த்தான், சரிவா அங்கதான் தங்கியிருக்கேன்னு பிடிச்சி தர தரதான்னு எழுத்துட்டு போய் கதவு திறந்து போடான்னு அவனும் போக மாட்டேங்கிறான். அவனையும் வலுக்கட்டாயமா தள்ளிவிட்டு மூடி விட்டு கீழே இறங்கி வந்தார். வந்தா மூணாவது ஆள் ரொம்ப பயங்கரமா ஆடிட்டு வரான், ஏய் எத்தனை பேருடா அன்னைக்கு இப்படி புறப்பட்டுருக்கீங்க, எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலன்னு கூப்பிட்டாரு. நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு கத்தனா, அதெல்லாம் முடியாது ஒண்ணு அங்கே விட்டுட்டு தான் போவேன்னு அவர் என்ன பெரியவர் இழுக்கிறார். இழுத்ததும் உடனே போலீஸ் போலீஸ்னு கத்திருக்கான், போலீஸ்காரர் வந்துட்டார். அந்த போலீஸுக்காரர்கிட்ட அவன் புகார் பண்றான், இந்த பாருங்க சார் யாரோ ஒரு பெரியவர் என்னை இந்த வழியா மேல கொண்டு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கமா இருக்கிற குப்பு குழியில தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கிறார் மூணு தடவையா, நாங்க இறங்கி இறங்கி கீழே வந்துட்டு இருக்கேன், இன்னும் ரெண்டு தரம் தள்ளி விட்டாருன்னா செத்து போடுவோம் சார்
அப்படின்னு இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை. நீ நல்லதுதான் செஞ்சார், தப்பு வந்துடும் அது அவ்வளவு தூரம் அவர் தான் சொல்ல முடியும். திருவள்ளுவர் அந்த நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா நல்லதுன்னு செய்வாங்க. இப்ப ஒருத்த யார்ட்டையும் நண்பர்கள்ட்ட கேட்டான், ஒரு 100 ரூபா கொடுங்கடா ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன். யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அருவம் இல்லை. உடனே என்ன பண்ணா, சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்கு தேவை ஒரு 100 ரூபா, இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம், அவர் தானே எல்லாரையும் படைச்சார், அவர் கொடுக்குறாரா பார்ப்போம். ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினோம், போஸ்ட் கார்டை வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கும் வணக்கம், எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன், நான் ஒரு 100 ரூபாய் எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் போட்டு கையெழுத்து போட்டான். போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல, பெறுகிறவர் முகவரி, உயர்தரு கடவுள் அவர்கள், அப்புறம் தெரு தெரு நம்பர், வீட்டு நம்பர் தெரு ஒன்றும் தெரியல. யோசிச்சான், கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு, சரி எல்லாரும் அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான். அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர், அவர் என்ன பண்ணிட்டாரு, யாரோ ஒருத்தன் அப்பாவித்தனமாக 100 ரூபா கேட்டிருக்கான், நாமளே அனுப்பிச்சிருவோம், கடவுளுக்கு அனுப்பிடுதான் அப்படின்னு சொல்லி அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்டெல்லாம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்க அவனுக்கு உதவி பண்ணுவோம்னா ஆளுக்கு உடனே 5-10 எடுத்து கொடுத்தாங்க எல்லாரும், சேர்த்தா ஒரு 90 ரூபா சேர்ந்து போச்சு. உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மணியாட்ரு ஃபார்ம் எடுத்தார், மணியாட்ரு கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார், அவரே எடுத்துக்கிட்டு அந்த சேர்ந்த பணம் 90 ரூபாய் வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார். அவன் வாங்கிட்டான், வாங்கி 90 ரூபா வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான், வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான், அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது, ரொம்ப நன்றி, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன், ஆலோசனை அறிவுரை, இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம், அவர் ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா. நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுது பாருங்க. இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை அப்படிங்கிறது அதான். ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார், எல்லாரும் வர்றாங்க வேகமாக, என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்கள், இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னால் அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார், அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன், அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகச்சு போயிட்டாங்க, என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதில் என்ன சிக்கல் சுவாமி, கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே பிரச்சனை அது இல்லை, நான் இன்றைக்கி காலையில் கண்ணு முழித்து பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், இதில் சிக்கல் என்னென்னா, இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷனாக ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா, இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும், நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா, இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க, சுவாமி இதுவரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்குறது கனவுன்னும் மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்குறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம்.
அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம், முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை. ஒருத்தன் வந்து தூங்க போனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான். ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது. ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவில் தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால் நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு முழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோடு வந்தார். என்னங்க காலில் கட்டுன்னு, சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு. உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார். சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45ம்பாங்க. சில பேரை பார்க்குறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14 அப்படின்னா பார்த்துங்க. உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70ன்னு வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா உங்கள் வயசு என்ன அப்படின்னு, அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 360 வயசா, என்ன நம்ம காதில் தான் சரியாக வழியா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்கார். அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம். சங்கீத வித்வான்களில் பல வகை உண்டு. சில குறிப்பிட்ட ராகங்களை பாடுறதில் அவங்களுக்கு பெருமை வர்றது உண்டு. ஆனால் ஒருத்தர் இருந்தார், அவரால் ஒரு ராகத்துக்கே பெருமை வந்தது. அந்த ராகத்தை அவர் வாசித்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ராகம்னா தோடி ராகம். சரி, அந்த வித்வான் யாருன்னா அவர் தான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை. பேராசிரியர் கல்கி ஒரு சமயம் தம்முடைய பத்திரிகையில் எழுதினாராம், அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்களேன். ஆஹா,
ஸ்ரீ ராஜரத்னம் பிள்ளையின் தோடி ஆலாபனையை முதன் முதலில் கேட்டபோது அவருடைய கற்பனையை விட்டு தள்ளுங்கள், நம்முடைய மனதில் என்னென்ன இன்பமயமான கற்பனைகள் எல்லாம் உதித்தன. குழந்தை தாயிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், அன்னை குழந்தையிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், ரதியும் மன்மதனும் பேசிக்கொண்ட காதல் மொழிகளை கேட்டோம், முருகன் சிவபெருமான் செவிகுளர மொழிந்த உபதேசத்தை கேட்டோம், கலைமகள் கவிஞனுக்கு அருளிய ஆசி மொழிகளை கேட்டோம், நாரத முனிவருடைய தம்பூரா சுருதியை கேட்டோம், ராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம், கானப்பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம், கோல குயில்களின் குரல் இனிமையை கேட்டோம். இப்படிலாம் வந்து பேராசிரியர் கல்கி விமர்சனம் எழுதியிருக்கிறார் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய வாசிப்பை கேட்டுட்டு. டி என் ராஜரத்னம் பிள்ளை வந்து இறந்து போனார். அப்போ கவிஞர் கண்ணதாசன் எழுதினார், செவியனில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி வேறெங்கு எவரிடம் போகும் ஐய இனியதை காப்பார் யாவர் அவிந்தனின் சடலத்தோடே அவிந்தது தோடிதானும் அப்படின்னு எழுதினாராம். அந்த அளவுக்கு அவருடைய தோடியை வந்து ரசித்தவர்கள் உண்டு. அதே மாதிரி தோடின்னா என்னன்னு தெரியாமலே அவரை ரசித்தவங்களும் அந்த காலத்துல உண்டு. அதாவது ஒரு பெரிய சபையில இவர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார், பாதியில ஒரு பெரிய மனுஷன் உள்ள வந்தார். அவர் உடம்புல பட்டு வேஷ்டி ஜருக அங்கவஸ்திரம், வாயில வெத்தல வாசனை புகையில, காதுல வைரக்கடுக்கன், கழுத்துல தங்க சங்கிலி, கை விரல் பூரா மோதிரம், கையில ஒரு வெள்ளி வெத்தல புட்டி, உதவிக்கு ரெண்டு பேர் பக்கத்துல, இவ்வளவு பந்தாவோட வர்றார் கச்சேரி கேட்கறதுக்கு. இப்படி வந்தவர் முதல் வரிசையில வந்து உட்கார்ந்தார். வித்வான் வாசிச்சு முடிச்சதும் இவர் அவரை பார்த்து, ஐயா நீங்க தோடி வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேட்கறதுக்காக தான் மெனக்கிட்டு வந்திருக்கிறேன், அதை வாசிங்களேன் அப்படின்னாராம் இந்த பெரியவர். ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இதுவரைக்கும் அவர் வாசிச்சுக்கிட்டு இருந்ததே அந்த தோடி ராகத்தை தான். அதை வாசிச்சு முடிச்சதும் அதை வாசிங்களேன்னு இவர் கேட்கிறார். அப்படின்னா இவரோட ஞானம் எப்படிப்பட்டது, இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி கேட்கிறாரே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறார் ராஜரத்னம் பிள்ளை. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, பக்கத்தில் ரொம்ப சாதுவாக சுருதி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டாராம். அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு நம்மளை அடிக்கிறார் இவர், நம்மளை குத்துறாரு வித்வான். அவர் அதிர்ச்சியால் இவர் நிமிந்து பார்த்துருக்கார். அப்போ ராஜரத்னம் பிள்ளை சொன்னாராம், ஏயா ஐயா பெரிய மனுஷன், என்னுடைய பரம ரசிகர், தோடி ராகம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார், வந்து முத வரிசையில் உட்காந்துருக்கார், நீ இந்த சமயம் பார்த்து தோடி ராகம் வாசிக்கிற நாதஸ்வரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியே, இப்போ ஐயாவுக்காக அந்த ராகத்தை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முதுகில் ஒரு அடி கொடுத்தாரான். அடி வாங்கினவருக்கே சிரிப்பை அடக்க முடியலையா.